அதாவது வந்து இப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து அவங்களோட வந்து கனவை வந்து இப்படி ஒரு மண்டபம் கட்டணும் அப்படிங்கிறது வந்து எங்களை கூப்பிட்டு எங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு அதை சொன்னாங்க. ஏன்னா வந்து இப்போ கோர்ட்டில் வந்து அந்த சிலை வந்து அங்கே இருந்துச்சு, அதை வந்து அதை தள்ளி வைக்கணுங்கிறதுக்காக அவங்க ஒரு இடத்த உருவாக்கி அதுக்கு வந்து மணிமண்டபத்தோடு வந்து சிலையை அங்கே வைக்கலாங்கிறதுக்கு ஒரு ஒரு ஐடியா எங்கள்கிட்ட சொன்னாங்க. அண்ட் வந்து அது மட்டும் இல்லாமல் சிவாஜி சாருக்கு வந்து நான் என்னை விட வேறு யார் பண்ண முடியும் மண்டபத்தை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க மண்டபத்தை. இன்னும் மண்டபம் வந்து ஃபுல்லாக முடிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. இது வந்து ஓப்பனிங்க்கு வந்து என்னென்னா அப்பாவோட பிறந்தநாள் அன்னைக்கு ஓப்பன் பண்ணணும்னு அண்ணன் வந்து சஜஸ்ட் பண்ணதால், அவங்க ஐஎன்பி மினிஸ்டர்கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணதால், ஐஎன்பி டிபார்ட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணதால் அவங்க வந்து ஒன்றாந்தேதி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து அவங்க எப்படி ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு தெரியாது. இது மாதிரி வந்து அவங்க சொல்லும்போது வந்து எல்லோரும் வருவாங்கன்னு தான் நாங்கள் நினச்சோம். அப்புறம் வந்து பார்த்தா வந்து ஒரு குறிப்பிட்ட சில அமைச்சர்கள் மட்டும் வர்றதா இருந்துச்சு. அதுக்கு வந்து நாங்கள் வந்து நாங்கள் என்ன சொன்னோம், இது வந்து எல்லா இப்போ சிஎம் டெபியூட்டி சிஎம் எல்லாரும் அமைச்சரவை ஃபுல்லாகவே வந்து அது நடத்துனீங்கன்னா தான் இது வந்து அப்பாவுக்கு மரியாதையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். அது மறுபரிசீலனை பண்ணி இன்றைக்கி வந்து காலையில் சிஎம் பேசினார் என்கிட்ட. எந்த அளவுக்கு வந்து அப்பாவோட ஃபங்க்ஷன் முக்கியமோ அதே மாதிரி புரட்சி தலைவரோட ஃபங்க்ஷன் அங்கே முக்கியம். ஸோ அந்த வகையில் வந்து தம்பி நான் அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் முதலையே, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னாங்க. பட் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் வருவார் அப்படின்னு சொன்னோன்னே சரி நாங்கள் ஒத்துக்கிட்டோம், அது வந்து வரவேற்கத்தக்கது. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா புரட்சி தலைவி அம்மா கட்டின மண்டபம், பெரியப்பா டாக்டர் கலைஞர் அவர் வச்ச சிலை, இது ரெண்டுமே ஒரே இடத்துல வந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது வந்து ஒன்லி நடிகர் தலைவர் அவருக்கு தான் அமையும்னு என்னோடய ஃபீலிங். கரெக்டாக இல்லையா? வேப்பன் இல்லைங்களா? ஸோ வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்றாந்தேதி, அதாவது வந்து நீங்கள் அத்தனை பேரும் ப்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் வந்து எங்கள் இப்போ என்னோடய வாட்ஸ்அப் நான் வந்து எனக்கு ஐஎன்பிக்கு அனுப்பிச்சது எப்படி வெளியே வந்துச்சுன்னு தெரியல, நீங்கள் உங்கள் எல்லா கைக்கும் வந்துருச்சு எனக்கு. பட் இருந்தாலும் வந்து அது போய் சேர வேண்டியவங்களுக்கு போய் சேர்ந்ததால் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷன்னால் அன்றைக்கி வந்து பெரிய ஃபங்க்ஷன் நடக்கப்போகுது. நடிகர் சங்கம் குறிப்பிட்ட சில நடிகர்கள், அப்புறம் வந்து ரசிகர் பெருமக்கள், அப்பாவோட ரசிகர்கள் அத்தனை பேரும், அப்புறம் வந்து கட்சி தலைவர்கள் பல பேர் வந்து இன்றைக்கி வந்து முன்னாடி வந்து அந்த சிஎம் வந்தால் நல்லாயிருக்கும், டெபியூட்டி சிஎம் வந்தால் நல்லாயிருக்கும்னு வந்து சொன்னதுக்காக, அப்புறம் நீங்கள் மீடியா அண்ட் ப்ரெஸ் எல்லாருமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து எழுதுறதுக்காக நான் வந்து முதல்ல வந்து நன்றி சொல்கிறேன். நீங்கள்லாம் பண்ண இந்த விஷயத்தால் தான் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நாளைக்கு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நடிகத்தலத்து மேலே இருக்கிற அன்பு உள்ளவர்கள் அத்தனை பேரும் அங்கே வருவாங்க கண்டிப்பாக. யார் யார் வருவாங்க நீங்கள் பாருங்க, நீங்கள் நாளைக்கு வேணால் பாருங்க. இதுதான் ஒன்றுமே இல்லை. நடிகர் திலகம் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் என்ன எங்களை விட, ஓகே? அப்படி இருக்கும்போது வந்து ஒரு குறிப்பிட்ட செலவு மட்டும் வந்தாங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? டெஃபினட்டாக எனக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் மன வருத்தம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அது எங்களுக்கு வந்து வரவேற்க தக்க அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து அவங்க ஃபோன் பண்ணி எங்ககிட்ட வந்து சொல்லி, இல்லை தம்பி எங்களுக்கு வந்து இந்த இது எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் வந்து இது நீங்கள் ஒன்றாந்தேதி நீங்கள் வந்து சொன்னதால் எங்களுக்கு பல அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்ததால் எங்களுக்கு வந்து வர முடியல, பட் நீங்கள் சொன்னதுக்காக நாங்கள் வந்து அந்த மரியாதைக்கு ஏற்றுக்கிட்டு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு மரியாதை பண்ணியிருக்காங்க. இரண்டு பேர் சிலையும் இருக்குது மணிமண்டபத்தில், ஜெயலலிதா அவர் கட்டதாக ரெண்டு ஒன்றாக இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி திமுக தலைவருக்கு அழைப்பு விடாதது உங்களுக்கு வருத்தம் ஏற்படுத்திருக்கு? அழைப்பு விடுங்க. இல்லையா, அழைப்பு இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்றைக்கி நைட்டு தான் எல்லாமே வந்து எல்லாம் போய் கொடுப்பாங்க. திமுக தலைவருக்கும் எல்லாருக்கும் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க எல்லோரும். ஏன்னா சிவாஜி சாரை பொறுத்த வரைக்கும் அது வந்து பொது. ஸோ அந்த வகையில் வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, கண்டிப்பாக கொடுப்பாங்க. சார், ஒரு மாபெரும் கலைஞர், இந்தியாவில் மிகப்பெரிய கலைஞர், ஒரு 16 ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒரு மணிமண்டபம் கட்டுவதற்கு. ஒரு அரசு இல்லை நடிகர் சங்கம் பல கோணங்களில் பல குழப்பங்கள்ல இப்படி இறுதியாக முடிவுக்கு வந்திருக்கு. இப்படிப்பட்ட நிலையில ஒரு அரசு வந்து ஒரு விழாவாக எடுக்க வேண்டிய விஷயத்துல நீங்க ஒரு கோரிக்கை வைத்து முதலமைச்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லிதான் ஒரு அரசுக்கு தெரியும் நினைக்கிறீங்களா? இது வந்து அரசு வந்து ஒரு விழாவா இருக்கும், கிட்டத்தட்ட 5வது நூற்றாண்டு விழா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல எடுக்கணும், அவங்க செய்ய தவறிட்டாங்கல்ல. இல்ல இல்ல, அப்படி இல்ல. 100வது ஆண்டு விழா வந்து இதோட சேர்ந்து வந்திருக்கு. அண்ணன் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணார் 1வது தேதி வைங்க, அது அங்க நடக்கிறதால ஒரு வேலை வந்து அதுல வந்து ஏதோ அங்க போய் மாட்டிக்கிட்டாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை.
இதுக்குன்னு ஒரு பிரச்சனையோ இல்லை வந்து இது வேணும்னு பண்ணதாலாம் என்னோட கருத்து வேணும்னு பண்ணிருந்தாங்க. கண்டிப்பா வந்திருப்பாங்க. கண்டிப்பா இல்லை, பல விஷயங்கள் அண்ணன் பேசியிருக்காரு, லைக் சவுண்ட் அண்ட் லைட்டு இப்படிலாம் நல்ல பல விஷயங்கள். ஆனால் அன்னைக்கு வந்து ஓரளவுக்கு சும்மா ஓப்பனிங்க்கு தான் மெயினாக வந்து, அதுக்கப்புறம் வந்து இட் இன்னும் முழுசாக முடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது, அது இன்னும் பண்ணுவாங்க தெரியாதுங்க எங்களுக்கும். நீங்கள் இன்றைக்கி தானே எல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கு, எல்லாம் நீங்கள் உங்களோட ஹெல்ப்பால் இன்றைக்கி எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஸோ அதால் நமக்கு நாளானைக்கு தெரியும் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். எல்லாத்துக்கும் விஷால் எடுத்துக்கிட்டாரு கையில், விஷால் வந்து கூட நானும் வந்து சில பேர்கிட்ட பேசியிருக்கேன், எல்லாரும் வரேன்னு சொல்லியிருக்கேன். இல்லை ஒருவேளை இவங்க ஒத்துக்கிட்டதால இவங்க வந்து வரேன்னு சொன்னதால அவங்க வந்து, ஏன்னா அவங்களும் கோரிக்கை விட்டுருந்தாங்க, அது வந்து ஓகேன்னு சொன்னதால அதுக்காக தான். சரி, இப்போ மணிமண்டபத்தோட வாயில இருமுறைகளும் வந்து பேருந்து நிலையம் இருக்கு, அந்த பெயரெல்லாம் மறைக்கிற அளவுக்கு தான் இருக்கு, ஒரு சில வார்த்தைகள்லாம் மாத்துறதுக்கு முதல்வர்கிட்ட ஏதாவது கோரிக்கை விடுக்கிறீங்களா? நம்ம அது மணிமண்டபத்தோட நாங்களே வெளியே தான் பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் உள்ள போல பண்ண ஒருவேளை நாளைக்கு போகணும். அவன் வந்தாங்கன்னா சிஎம் கிட்ட நம்ம சொல்றது உச்சநீதிமன்றம் முடிவு பண்ணது. வேற ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க எல்லாம் இப்படி எப்படி இந்த இஷ்யூக்கு நீங்களாம் வந்து எப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்களோ உதவுனீங்களோ அதே மாதிரி நீங்களும் குரல் கொடுத்தீங்கன்னா சந்தோஷம். இப்போ நாங்கள் வந்து வைக்கிறது வந்து நாங்கள் ஒவ்வொரு தெருவுக்கும் நாங்கள் வைக்கலாங்க, இடம் வாங்கிட்டு சிவாஜி சார் இருக்கு, நீங்கள் மக்கள் வைக்கணும், மக்கள். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற சில இளைஞர்களுக்கு வந்து எதுக்காக இது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த வந்து புரட்சி தலைவி அவர்களுக்கும் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் அப்பாவோட அருமை தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு என்ன, ஏன்னா வந்து தமிழுக்காக பாடுபட்ட ஒரு அவரோட படங்கள் மூலமாக தமிழை வந்து வளர்த்தார், தமிழ் கல்ச்சரை வளர்த்தார். ஒரு திருநாண மோகனமால் ஒன்று போதாதா பாருங்கள் நீங்கள் அப்படின்னு இருக்கும்போது. ஸோ அந்த வகையில் வந்து அவங்க வந்து அவரோட இம்பார்ட்டன்ஸ் நினச்சி அவங்க வைக்கணும்னு நினச்சதான். நானும் எங்கள் அண்ணன் வந்து எங்கே வேணால் இருந்தால் தெரு தெருவாக நாங்கள் வைக்கலாம். அங்கீகாரம், கவர்மெண்ட் அங்கீகாரத்தோட மக்களோட அன்பால் அது வச்சாதான் அது வந்து சிலையோ இல்லை மெமோரியலோ. அது இன்னைக்கு வந்திருக்கு, அதுக்கு நாங்கள் சந்தோஷம். சொல்லப்பட்டாலும் சிவாஜி குடும்பத்துக்கும் சசிகலா குடும்பத்துக்கும் நெருக்கமானவர், அதனால தான் முதல்வர் வரமாட்டாங்கிற ஒரு ஏங்க. அவங்க அப்போ சசிகலா மேடம் கூட நாங்கள் சொந்தக்காரங்கிறது எல்லாருமே தெரியுமாங்க, 20 வருஷமாக தெரியுங்க, அதுக்காக வரலண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதுதாங்க மேட்ரு 100வது ஃபங்க்ஷன், அவர் புரட்சி தலைவரோட 100வது ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒத்துக்கிட்டு போகிறதுக்காக இருந்தாங்க. அண்ணன் வந்து 1ஆம் தேதி பண்ணுங்கன்னு சொன்ன ஒரு ஸ்பெஷல் காரணத்துக்காக அது வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் வந்து மாற்ற முடியல. நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணணும் உடனே மாற்றி. சரி, இப்போ சிவாஜி சாருடைய ரசிகர்களுக்கு அழைப்பீங்களா, என்ன சொல்ல விரும்புறீங்களா? அவங்க தொடர்ச்சியாக ஜெயக்குமார் தரங்கள் சிவாஜி சார் ரசிகர்களோட நான் பேசிட்டேன், எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. முதல் படி ஓகே ராஜா, ஓகே தப்பா நினைச்சு, தேங்க்யூ வெரி மச். நீங்களே பார்த்துருப்பீங்க ஸ்பைடர் மூவிக்கு ஆடியன்ஸ் மத்தியில் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆனிச்சான்னு படத்தை பார்த்துட்டு வரவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.